சினிமாத்துறையில் நண்பர்கள் துரோகியாகி விட்டார்கள். விஜய் சேதுபதி வருத்தம். தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்தில் பெரிய இடத்துக்கு வந்தவர் விஜய் சேதுபதி. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம மிக சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்து கடுமையாக உழைத்து நடிகரானவர். மலமளவென உயர்ந்த விஜய் சேதுபதியின் கெரியரில் திடீரென பல ஸ்பீட் பிரேக்கர்கள். தற்பொழுது ஒரே நேரத்தில் 4 படங்கள் வரை நடித்து கொண்டிருந்தாலும் அவர் சொந்தமாக தயாரித்து இருந்த சங்கதேவன் என்ற ஒரு படம் அவரை பின்னோக்கி தள்ளிவிட்டது. அது பற்றி விஜய் சேதுபதி என்ன கூறுகின்றார் தெரியுமா? 2 வருடங்களுக்கு முன்பு நான் சினிமாவுக்கு அறிமுகமான பொழுது இருந்த நிலை வேறு, இன்று இருக்கும் நிலை வேறு. 2 வருட சினிமா எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கு. அடுத்தடுத்த படங்கள் என்று நிற்காமல் ஓடினேன். சினிமாவில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ சினிமா அவ்வளோ ஈஸி இல்லை. நான் இன்னும் சினிமாவில் புரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கு. சினிமாவில் உள்ள மனுஷங்களை பற்றி நான் இப்போ தான் புரிஞ்சிட்ருக்கேன். ஒரு படத்தில் கஷ்டப்பட்டு நடித்தா மட்டும் போதாது, அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனை தயாரிப்பாளர்கள் கொடுக்கணும். நான் நடித்த ஒரு படத்துக்கு 2 நாளில் ப்ரொமோஷனை நிறுத்திட்டாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட இன்னும் கொஞ்சம் போஸ்டராவது ஒட்டுங்கன்னு கெஞ்சினேன். அவர் கேட்கலை. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, என்னோட எல்லா படத்துக்கும் இதுதான் நடந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கன்னடத்தில் ஒரு படம் நடித்தேன். 4-5 சீன் தான் நடிச்சிருப்பேன். அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு அதை விஜய் சேதுபதி தான் நடித்தான்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இது தவறான பப்ளிசிட்டி. நான் நல்ல வசதியாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போவும் நான் 1.5 கோடி கடனில் தான் இருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. சங்குதேவன் படத்தை நான் தயாரிக்க முடிவெடுத்தது தான் நான் தவறான முடிவு. அதனால நான் 5 மாதம் சும்மா இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. பண கஷ்டம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை நான் திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஆனால் நண்பர்களாக பழகி துரோகியாக மாறினவங்கள தான் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் இப்போ என்னென்ன படம் பண்ணிட்டுருக்கேன்னா, புறம்போக்கு, வசந்தகுமாரன், மெல்லிசை, ஆரஞ்சு மிட்டாய்ன்னு வெரைட்டியாக படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் நான் 55 வயசு கிழவனாக நடிச்சிட்ருக்கேன். என்னோட தனிப்பட்ட விஷயங்களில் இருக்கும் கவலை என் படங்களை பாதிக்க விட மாட்டேன். ஒரு நல்ல நடிகனாக ரசிகர்களுக்கு படத்தை கொடுத்துட்டே இருப்பேன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. மேலும் சினிமா செய்திகளுக்கு டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள்.